ஏ லட்சுமி அவ கூப்பிடுறோம் விட்டுட்டு அவ பாட்டுக்கு எங்கேயாவது கிளம்பிடுவா சரியா ஏக்கா அந்த பொம்பளை புடவை பார்த்தியா நல்லா மயிலை பிரிச்சு வச்ச மாதிரி இருக்குக்கா ஆமா டி அந்த புடவ ஆனா அந்த பொம்பளுக்கு எடுக்கவே இல்லை ஏக்கா அடுத்த வாட்டி இந்த கோயிலுக்கு வரும்போது அதே மாதிரி ஒரு சரையை வாங்கி கட்டிக்கிட்டு தான் வரணும் பாருக்கா உங்க புடவை கடை இருக்கட்டும் செருப்பு எங்க காட்டுறது புது செருப்பு எடுத்து மூணு வருஷம்தான் ஆகுது என்ன லட்சுமிக்கா எடுத்து எத்தனை வருஷம் ஆகுது என்னமா மூணு நாள் அவர மாதிரி இல்ல சொல்றீங்க இந்த செருப்பு மூணு வருஷமா நான் எப்படி பார்த்து பார்த்து வச்சிருக்கேன் தெரியுமா லட்சுமிக்கா நீங்க அந்த செருப்பு இந்த நடு வழியில கழட்டி விட்டுட்டு போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்த்தாலும் இங்கேதான் கிடக்கும் ஏன் உமா இப்படி சொல்ற ஏக்கா இந்த பிஞ்சு செருப்பு திருட அவன் என்ன பைத்தியக்காரனாக்கா அது இருக்கட்டும் முதல்ல நல்லா கழுத்துல இருக்கிற செயின் தோடு எல்லாத்தையும் திருவி விட்டுக்கங்கடி கூட்டம் வேற நிறைய இருக்கு

இப்படி தக்காளியை வச்சு நசுக்கற மாதிரி நசுக்கி எடுத்துட்டாலவல ஏட்டிம்மா என்னடி ஒரு கண்ணு ஒத்த பக்கமா வீங்கன மாதிரி இருக்கு ஏக்க எனக்கு மட்டும் இல்லக்க உங்களுக்கு இந்த கண்ணு ஒரு பக்கம் சைடு வாங்கி இருக்குக்க ஏக்க உங்களுக்கு ஒத்த கண்ணு தெரியுதுக்க என்னைய ஒருத்தி குத்துல பாரு குத்து ரெண்டு கண்ணு தெரியலக்க ஏட்டி இம்புட்டு நேரா ஆச்சு இந்த வள்ளி முடியாத சோறு பரங்கள் பாருங்க வாங்கி தின்னாதான் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும் நீங்களாவது சொல்றீங்க வெளியில ஆனா அக்காவோட நிலைமைய நான் எப்படி சொல்றது எடி இங்க இருந்து அங்க போனது இல்ல என் கால ரெண்டு எழுஞ்சி என் தொடை எரியுதுடி வள்ளி தாங்க முடியலடி நிக்க முடியலட்டி அக்காவால அதுக்குதான் அக்கா எப்பவுமே நான் இந்த சொக்கா மட்டும் மாட்டிக்கிறது எனக்கு பாருங்க நல்ல பிரியா இருக்கு அப்படியே கொஞ்ச நேரம் மரங்கண்ட இடத்துல உட்காந்து கிடப்போம் எங்கேயாவது எதாவது திரடிக்கிட்டு உத வாங்கிக்கிட்டு வருவாக்க வந்ததும் கூப்பிட்டுட்டு போவோம் வாக்க முக்கிய அறிவிப்பு நெட்டவள்ளி என்பவருடன் கூட வந்த மூன்று பேர் தொலைந்து விட்டதாக அவர் வந்து புகார் கொடுத்துள்ளார் ஏக்கா ஏ உமாக்கா லட்சுமிக்கா நீலாமரேக்கா எங்க போனீங்க ஏக்கா கோயிலுக்கு வந்தா என் கையை பிடிச்சிட்டு வரணும்னு தெரியாது உங்களை எங்கெங்கெல்லாம் தேடுறது எங்கேயாவது சோறு போட்டா அந்த இடத்த பார்த்து ஓடிடுறதா

அந்த மூணு குரங்கு உட்காந்துருக்காது ஒன்று கண்ணை முடிக்கிட்டு இன்னொன்று காது முடிக்கிட்டு ஒன்று வாய் முடிக்கிட்டு இருக்குமே அந்த மூணு குரங்கு மாதிரி இருப்பாளுங்க ஒருத்தி ரோஸ் கலர் புடவை கட்டிக்கிட்டு ரோசாப்பூ வச்சிருப்பா இன்னொருத்தி நீல கலர் புடவை கட்டிக்கிட்டு கொண்டைய போட்டுருப்பா ஒருத்தி ஆறக்கால் ட்ரௌசரோட ஆரஞ்சு கலர் சட்டையை மாட்டிக்கிட்டு நிற்பா ஏக்கா எங்க இருந்தாலும் கரெக்டாக வந்துடுங்க சரியா வரண்டி வர ஒன்று லூசு கிணறு உங்களுக்கு அறிவு இல்லை ஏன் கூடவே வந்தானே இப்ப இப்படி தொலைஞ்சு போய் நிக்கிறீங்களா எட்டி எங்களுக்கு அறிவு இல்ல நாங்களே தொலைஞ்சு போனோம் ஐயோ டென்ஷன் ஆகுற ஆவுறாளுவ எட்டி எங்கள பார்த்து குரங்கன சொல்றே இனி பார்த்தா உனக்கு கொண்டப்பட்ட குரங்க மாதிரி இருக்க சொல்லுடி அத்தாடி இன்னும் கொஞ்சம் நேரம் விட்ட இந்த கோயில்ல நம்மள குமா குத்து குத்துறவள போல இருக்கு ஏய் யாரை பார்த்துடி பாடி போடிங்கறீங்க இனி பார்த்தா தெரியலையா யாருன்னு தெரியலடி ஏக்கா சிம்புட்டு நேர நல்லதானே பேசிக்கிட்டு இருந்தா இப்போ உடனே என்ன கையை நான் அழகாக ஆரம்பிச்சிட்டா வந்துருக்கேன் வந்துடுருக்கேன் ஆத்தா வந்துருக்கேன் மொகமாக ஆகி வந்துருக்கேன்டி வாங்க வந்து எல்லாரும் என் கால்ல விழுங்கடி ஏய் நீங்க மூணு பேரும் என் காலை தொட்டு கும்பிடல அடுத்து ஆத்தாவோட சாபத்து காலவங்கடி சில்லாத்தான் சொல்ல மாறிருக்காதான் கேக்க பாக்கியா அங்கே இருக்கிறது முருகன் ஆனா ஆனால் சின்னாத்தான் சொல்ல வாங்க என்னம்மா எடுக்கிறேன் பாருக்க ஆத்தா நாங்கள் என்ன ஆத்தா தப்பு பண்ணோம் ஏன்ட்டா இப்படி எங்கள் மேலே கோவமாக இருக்கேன்

ஆட்டாவுக்கு நாமளே ஊட்டி விடுவோம் ஐ பிரியாணி இக்கதோ இந்தாக்க தா கொஞ்சம் சூடா இருக்கும் பார்த்து சாப்பிடு அடுத்து கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்குறோம் என்னடி சோத்துக்கு செத்தவளே எந்த கோயிலுக்கு வந்திருக்கனு கூடமா உனக்கு தெரியாது பிரியாணி விடுமா பிரியாணி இந்த வாங்கடி அத்தா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு வாய் ஆன காட்டுங்க ஆ முருகனுக்கு கோயந்தா படு கோயந்தா கோயந்தா மோ 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 என்ன ஐயோ அம்மா அம்மா

இனிமே யாரும் கோயிலுக்கு போய் சோறு வேணும்னு கேட்காதுங்க லட்சுமி ஆத்தா இன்னும் இறக்கல போல இருக்கு அந்த சூடு தேடு கொளுத்தி வாயில போடும் ஐயோ சூடுமா ஆளை உடுங்க சாமி ஆத்தா ஓடாதா தான் நில்லே நில்லு உன் தலையில அடுத்து நூத்தி எட்டு தேங்காய் வேற உடைக்கணும் ஏக்கா இனிமே எவ்வளவு ஆத்தா வந்திருக்கேன் தாத்தா வந்திருக்கேன்னு ஊரை ஏமாத்தோளுவ ஏமாத்தனா என்ன ஆகும்னு தெரிஞ்சிருக்க முடியல அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து இதே மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன்லை செட் பண்ணிக்கோங்க